நிகழ்ச்சிகளையும் கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறேன். அன்பு உள்ளங்களுக்கு எம் வணக்கம். பாடங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. கூடவே ஆல் என்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. 12ஆம் வகுப்பு மாணவ கண்மணிகளுக்கு மீண்டும் என் அன்பான வணக்கம். இன்று இயல் ஒன்றில் தண்ணீர் இல்லாத தமிழ் எனும் செய்யுள் பகுதியின் புணர்ச்சி பயிற்சிகளை காணலாம். இந்த புணர்ச்சி என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொற்களின் சேர்க்கையைத்தான் புணர்ச்சி என்று சொல்லுவோம். சிறு வயசுலேயே நீங்கள் பிரித்து எழுதுக என்பதை சேர்த்து எழுதும்பொழுது என்னென்ன மாற்றங்கள் நிகழ்வது என்பதை பார்ப்பதல்ல, அப்படியே படித்து அப்படியே எழுதிடும். ஆனால் இரண்டு சொற்கள் சேரும் பொழுது மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்களை சரி செய்து கொடுப்பது தான் விதி. அந்த விதிகளை நாம் நன்கு படித்து பயிற்சி செய்து கொண்டாலே இந்த இரண்டு சொற்களை சேர்க்கும் பொழுது என்ன விதியை பயன்படுத்த வேண்டும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள இயலும். மாணவர்களே, இங்கே கொடுத்திருக்கும் இந்த முழுச்சொல்லை பாருங்கள். இதைத்தான் முழுச்சொல் என்று சொல்ல வேண்டும். என்ன இங்கே கொடுத்திருக்கிற முழுச்சொல்? ஆங்கவற்றுள். இதை இரண்டாக பிரிக்கும் பொழுது பொருள் மாறாமல் பிரிக்க வேண்டும், அதுதான் மிக முக்கியம். பிரிக்கும் பொழுது ஆங்கு கூட்டல் அவற்றுள். இங்கு முதலில் வரும் ஆங்கு என்னும் சொல்லுக்கு புணர்ச்சியில் ஒரு பெயர் இருக்கிறது. அதை நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலைமொழி, நிலை மொழி அப்படின்னு ஒரு பெயர். அடுத்து இந்த அடுத்து வர அவற்றுள் என்னும் சொல்லுக்கு ஒரு விதி இருக்குது, அதாவது ஒரு பெயர் இருக்குது. அதுக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமொழி. அதுக்கு என்ன பெயர்? வருமொழி. இப்படி நிலைமொழியும் வருமொழியும் சேர்கின்ற சேர்க்கையை சொல்லுவதே புணர்ச்சி. அவ்வளோதான். இந்த இரண்டு சொற்கள் சேரும் பொழுது ஏற்படும் மாற்றங்களை எதன் மூலமாக நாம் செய்ய வேண்டும் என்றால், விதிகளின் மூலமாக நாம் செய்ய வேண்டும். மாணவர்களே, இது உங்களுக்கு நன்கு விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன். இப்பொழுது நாம் பயிற்சிக்கு போகலாம். இங்கே கொடுத்திருக்கும் சொல் என்ன? ஆங்கவற்றுள். இதை எப்படி பிரிக்கணும்? ஆங்கு கூட்டல் அவற்றுள். சரி, இது சரிதானா? இங்கு என்னவெல்லாம் மாற்றம் கொண்டு ஒரு சொல்லானது முழுமை பெற்று தோன்றியுள்ளது? ஆங்கு கூட்டல் அவற்றுள் என்று பிரிந்த இந்த சொல் ஆங்கவற்றுள் என்று சேரும் பொழுது என்னென்ன மாற்றங்களை கொண்டுள்ளது, என்ன விதியை பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த முழு சொல்லோடு பிரிந்த சொற்களை ஒப்பீடு செய்ய வேண்டும். இது மிக மிக அவசியம். இங்கே பாருங்கள், ஒரு ஒரு எழுத்துக்களாக செய்யுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. ஆ இங்கேயும் ஆ இருக்குது, இங்கு அதே மாதிரி இங்கு இருக்குது. அடுத்து கா இருக்குது, இந்த இடத்துல கா இல்லை, ஆக கா இல்லை. சரி, அதுக்கு அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள், வா. இங்கே வா இருக்குது, இங்கே இதுக்கு முன்னாடி வரும் மொழியில் ஆ என்னும் எழுத்து இல்லை. அடுத்து இட்டு டூ இல், அதே மாதிரி இட்டு டூ இல். ஆக இந்த முழுச்சொல், இந்த ஆங்கவற்றுள் என்ற முழுச்சொல்லில் அடி கோடிடப்படாத ஒரு எழுத்து என்னவென்றால் கா என்பது. இப்போது இங்கே பிரிந்திருக்கும் இந்த சொல்ல என்னென்ன எழுத்துக்கள் அடிக்கோடிடப்படவில்லை என்றால், நிலைமொழியில் கு எனும் எழுத்து, வருமொழியில் ஆ எனும் எழுத்து. ஆக இந்த எழுத்துக்கள் ஏதாவது இந்த முழுச்சொல்லில் இருக்கிறதா, அதாவது வட்டம் செய்திருக்கேன் இல்லையா, இந்த எழுத்துக்குள்ளார இருக்கா? கா எனும் எழுத்துக்குள் என்னென்ன எழுத்துக்கள் இருக்கிறது? இக்கு கூட்டல் ஆ. ஆக இந்த ஆ எனும் எழுத்து எங்கே இருக்கிறது? வருமொழியின் முதலில் இருக்கிறது. ஆக ஆ எனும் எழுத்தும் இருக்கிறது, இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அடுத்தது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? வேற என்ன எழுத்து இங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா கடைசியாக இந்த அடி கொடிடப்படாமல் இருக்குது பாருங்கள், இந்த நிலைமொழியில் கு என்பது, அந்த கு என்பதற்கும் பிரிப்பு என்ன என்பதை பார்க்க வேண்டும். இக்கு கூட்டல் ஓ, இதுதான் கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இக் என்பதும் இருக்கிறது, இக் என்பதும் இருக்கிறது. ஆக இந்த முழுச்சொல்லில் இல்லாத எழுத்து என்னவென்றால் உ என்பதாகும். அந்த ஊவை நீக்க வேண்டும். அந்த ஊவை இந்த
நிலைமொழியிலிருந்து நீக்க வேண்டும். நீக்கி வருமொழியில் இருக்கும் ஆவோடு சேர்த்தால் இந்த முழு சொல்லானது கிடைக்கும். இந்த ஊ என்பதை சாதாரணமாக நம்மளால் நீக்க முடியாது. அதற்கு என்ன விதியை நாம் கொடுக்க வேண்டும் என்றால், விதி என்று எழுதிக்கொண்டு உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். எங்கே உயிர் வந்தால் பாருங்க, வருமொழியின் முதலில் உயிரெழுத்து வந்தால், உக்குரல் என்றால் நிலைமொழியின் இறுதியில் தானே அந்த ஊ என்ற எழுத்து இருந்தது. அந்த உக்குரல் இக் என்ற மெய்யை விட்டு ஓடிவிடும். நமக்கு இந்த ஊ என்ற எழுத்து போகணும், அதுதான் நமக்கு தேவை. அப்போ எந்த விதியை பயன்படுத்தலாம் என்றால், உயிர்வரின் வருமொழியின் முதலில் உயிரெழுத்தான ஆ என்ற எழுத்து இங்கே வந்திருக்கிறது. அப்போ உக்குரல் எங்கே இருக்கின்ற உக்குரல், நிலைமொழியின் இறுதியில் கு இருந்தது இல்லையா, அதில் இக்கு குட்டல் ஊ இருந்தது. அங்கே இருக்கிற அந்த உக்குரல் என்றால் ஊ எனும் எழுத்தானது மெய் விட்டு ஓடும். இங்கு மெய் என்பது இக்கு, அந்த இக்கை விட்டு ஊ என்பது ஓடிவிடும். ஓடிவிட்டால் என்ன இங்கே இருக்கும், ஆ இங் ஊ ஓடிடுச்சு, இக் என்பது இருக்க வேண்டும். ஆங் குட்டல் அவற்றுள் என்று நம்ம எழுதணும். இந்த விதியின்படி அந்த ஊ என்ற எழுத்தானது போயிடுச்சு. ஆக எப்படி போச்சுன்றதுக்கான விளக்கத்தோடு தான் நம்ம இந்த புணர்ச்சியே செய்யணும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஆ இங் இக்கு குட்டல் அவற்றுள் இருக்குது. இப்போ எந்த எழுத்து சேர்ந்தால் நமக்கு க என்பது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நிலைமொழியின் இறுதியில் இருக்கும் இந்த இக் எனும் எழுத்தோடு வருமொழி முதலில் உள்ள இந்த ஆ என்ற எழுத்து சேர்ந்தால் க எனும் எழுத்து கிடைக்கும். இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, அதற்கும் ஒரு விதி இருக்கிறது. இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. எப்பவுமே உடல் என்றால் மெய்யெழுத்து, உயிர் என்றால் உயிரெழுத்து. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் ஒன்றாக சேர்ந்துதான் உயிர்மை எழுத்துக்களானது தோன்றுகிறது. அதற்கான ஒரு விதியே, உடல் மேல் அதாவது இந்த இக் என்ற எழுத்துடன் உயிர் வந்து என்றால் வருமொழி முதலில் உள்ள ஆ எனும் எழுத்தானது வந்து ஒன்றுவது இயல்பே, ஒன்றாக சேர்வது இயல்பு எனும் விதிப்படி என்னாச்சு, இக்கு குட்டல் ஆ சேர்த்து க என்று மாறி ஆங்கவற்றுள் என்றானது. தனியாழி, இதை எப்படி பிரிக்கணும், தனி கூட்டல் ஆழி, இதுக்கு பேர் வந்து முழுச்சொல். தனியாழி என்பது முழுச்சொல். இங்கே வந்து தனி என்பது நிலைமொழி, ஆழி என்பது வருமொழி. இது எப்படி பிரிந்தது, இதை சேர்க்கும் பொழுது என்ன வித்தியாசம் இருக்கிறது, என்ன விதியை பயன்படுத்த வேண்டும், இதை தெரிந்து கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும், முதல்ல இந்த தனியாழி எனும் முழுச்சொல்லுடன் அந்த பிரித்த சொல்லை நிலைமொழியிலும் வருமொழியிலும் வந்திருக்கிறது அல்லவா, அந்த சொல்லை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஒப்பிடலாமா, தனி இங்கேயும் நிலைமொழியிலையும் தனின்ற எழுத்து வந்துருச்சு, ழி யா இல்லை, இங்கேயும் ஆ இல்லை, ழி என்ற எழுத்து சேருது. ஆக முழுச்சொல்லில் யா எனும் எழுத்து கோடிடப்படவில்லை, பிரித்த சொல்லில் வருமொழி முதலில் உள்ள ஆ எனும் எழுத்தானது கோடிடப்படவில்லை. ஆக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முழுச்சொல்லில் உள்ள எழுத்துக்களில் என்னென்ன எழுத்துக்கள், இது வந்து உயிர்மை எழுத்து இல்லையா, ஆக உயிர் மெய் எழுத்து இருக்கும், அதை பிரித்து நம்ம எழுதணும். யா எனும் எழுத்தில் ஈ கூட்டல் ஆ என்பது இருக்கும். இப்போது இதில் இந்த வருமொழியில் இருக்க ஆ எனும் எழுத்து இந்த முழுச்சொல்லில் இருக்கும் யா எனும் எழுத்தில் கிடைத்து விட்டது. இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈ என்னும் எழுத்து முழுமையாக நமக்கு தேவை. இந்த ஈ எனும் எழுத்தை நாம் இந்த சொல்லுக்குள் புகுத்த வேண்டும் என்றால் என்ன விதியை பயன்படுத்த வேண்டும். மாணவர்களே, இதை வந்து உடம்படுமை புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உடம்படு மெய்யெழுத்து, அதாவது இரண்டு சொற்களை உடன்படுத்துவதற்காக, அதாவது ஒன்றாக சேர்ப்பதற்காக என்ன செய்வாங்க, இந்த ஈ எனும் எழுத்தை பயன்படுத்துவாங்க. அதற்கு என்ன விதியை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதி என்று எழுதி அதற்கு ஒரு விதி இருக்குது, அது வந்து உயிரீற்று புணர்ச்சி விதின்னு சொல்லுவோம். எப்படி அதை உயிரீற்று புணர்ச்சின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிலைமொழியின் கடைசியில் நீ இருக்குது, இன்னு கூட்டல் ஈ, அதனால் இறுதியில் உயிரெழுத்து இருப்பதால் இதுக்கு பேர் உயிரீற்று புணர்ச்சி விதி. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நிலைமொழியின் கடைசியில்
உயிரெழுத்து இருப்பதால் அதை நம்ம என்ன சொல்வோம், உயிரீற்று புணர்ச்சி. இங்கே என்ன சொல்கிறாங்க, அந்த நிலைமொழியின் இறுதியில் இஇஐ எனும் எழுத்துக்களை கொண்ட சொற்கள் வந்தால் எவ்வும், எவ்வும் என்றால் இ எனும் எழுத்தை நீங்கள் எழுதி கொள்ளலாம் என்பது பொருள். அதே போல தான் இங்கே என்ன வந்திருக்குது, நிலைமொழியின் இறுதியில் இ எனும் எழுத்து வந்துள்ளது, இ எனும் எழுத்து வந்துள்ளது. ஆகவே நாம் இங்கே இ என்பது இருக்கிறதால இஇஐ வழி எவ்வும் எனும் இந்த விதியை எழுதி தனி என்று முதலில் நிலைமொழியை எழுதி நாம் இந்த விதிக்கான எவ்வும் இ என்ற எழுத்தை போட வேண்டுமல்லவா, அதையும் எழுதி கொண்டு பிறகு வருமொழியில் வரும் ஆழி என்பதை எழுதி கொள்ள வேண்டும். இப்போ இதெல்லாமே தனித்தனியாக இருக்குது, இதை ஒன்றா சேர்க்கணும். இப்போ நமக்கு நிலைமொழியில் தனி என்பது முழுசாக வந்துடுச்சு, நமக்கு பிரச்சனை இல்லை. அடுத்தது இ வருமொழி முதல்ல ஆ, இந்த ஈயும் ஆவும் சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த யா எனும் எழுத்து கிடைச்சிரும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், இது வந்து உடல், உடல் இது வந்து உயிர், இந்த உடலையும் உயிரையும் சேர்ப்பதற்கு விதி இருக்கிறது, அது உங்களுக்கே தெரியும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு எழுதிட்டு என்ன பண்ணணும், அந்த ஈயோட ஆ சேர்ந்து தனியாழி என்றானது என்று எழுத வேண்டும். அடுத்த சொல் வெங்கதிர். இதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருள் மாறாமல் வெம்மை கூட்டல் கதிர் என்று பிரிக்க வேண்டும். இப்போது இது அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே, நம்ம முதல்ல இதை நிலைமொழியில் வெம்மை இறுதியில் வந்திருக்கிற எழுத்து மை என்பதை பார்த்த உடனேயே இது பண்பு பெயர் புணர்ச்சி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆகையினால பண்பு பெயர் புணர்ச்சியினுடைய விதிகளைத்தான் இந்த சொல்லுக்கு பயன்படுத்த வேண்டும். ஏற்கனவே இலக்கண குறிப்பிலும் வெங்கதிருக்கு பண்பு தொகை அப்படின்ற ஒரு இலக்கணத்தை நம்ம எழுதியிருப்போம். இப்போது என்ன விதியை பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யணும், முழுச்சொல்லோடு இந்த நிலைமொழி வருமொழியாக பிரித்த சொல்லை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இங்கே வே எனும் எழுத்து உள்ளது, இங்கேயும் இருக்கிறது. அடுத்து இங் என்பது இங்கு இல்லை, இங்கு இம் கொடுத்திருக்கிறது, மை என்பது இருக்கிறது, இந்த ரெண்டு எழுத்துக்களுமே இல்லை. இந்த இம் என்பதும் இல்லை, மை எனும் எழுத்தும் இல்லை, இங்கு இங் எனும் எழுத்தானது இல்லை. அடுத்து இருக்கின்ற கதிர் என்பது இருக்கிறது வருமொழியில். ஆக நிலைமொழியின் இறுதியில் மை எனும் எழுத்தை பார்த்த உடனேயே இந்த முழுச்சொல்லில் மை இல்லை. ஆக முதல் விதியாக நாம் இந்த மை என்பதை எடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், ஈறு போதல். நமக்கு இது தேவையில்லைன்றதால பண்பு பெயர் புணர்ச்சியில் கொடுத்துருக்கிற விதி ஈறு போதல், அந்த விதியின் படி என்ன ஆயிடுச்சு, மை எனும் எழுத்தானது இல்லாத போயிடுச்சு. சரியா, அப்போ நம்ம எப்படி எழுதிப்போம், இங்கே பிரித்து எழுதும்போது இங்கே கொடுத்துருக்க வெம் கூட்டல் கதிர் அப்படின்னு எழுதியிருப்போம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல என்ன எழுத்து கிடைக்கணும்னா இங்கேனும் எழுத்து கிடைக்கணும். இந்த இடத்துல என்ன எழுத்து கிடைக்கணும், இங்கேனும் எழுத்து கிடைக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பண்பு பெயர் உணர்ச்சியிலேயே முன்னின்ற மெய்த்திரிதல் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. என்ன விதி, முன்னின்ற மெய்த்திரிதல், திரிதல் என்றால் மாறுதல். ஆக இம் என்ற இந்த மெய்யெழுத்தானது இங்கென்ற மெய்யெழுத்தாக மாறிவிடும். திரிதல் அப்படின்னா மாறுதல், இம்மெனும் மெய்யெழுத்து இங்கென்ற மெய்யெழுத்தாக மாறுதல் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, முன்னின்ற மெய்த்திரிதல் என்னும் இந்த விதியை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ அதை கொண்டு இங்கென்பதை நாம் இணைத்து வெங்கதிர் என்று எழுத வேண்டும். இந்த புணர்ச்சி இலக்கண பகுதி உங்கள் அனைவருக்கும் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மாணவர்களே, நீங்கள் இப்பொழுது தான் நம்முடைய சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த ஏலேருந்து புத்தக பயிற்சிகள் எல்லாம் நான் நடத்த இருக்கிறேன். அதை நன்கு கவனித்தாலே போதும், நீங்கள் எல்லாம் எளிமையாக மதிப்பெண் பெற்றுவிடலாம். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த காணொளிகளை எல்லாம் ஷேர் செய்யுங்க, முழுமையாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் மிகுந்த உற்சாகம் எனக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.